அதாவது இதுவரைக்கும் நீங்க பண்ண சாதனையிலே ஒன்னே ஒண்ணுதான். வைரமுத்து அவர்கள் யாரோ சொன்ன ஒரு விஷயத்த மேற்கொள்றாரு, அசிங்க அசிங்கமா பேசியிருக்காரு. வெட்டி பையன் வைரமுத்து, அதனால அவருடைய நாக்க வெட்டணும், தலைய வெட்டணும் இப்படி சொன்ன ஹெச் ராஜாவுடைய அம்மா என்ன, மக்களால முழுவதுமாக வெறுக்கப்பட்டு துரத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட நீங்க எந்த பையன் சார்? ஒருவேளை அவங்க வேறு ஜாதியை சேர்ந்தவங்களா? இப்படி சொன்னவங்க பிஜேபி தலைவர்களுடைய சொந்தக்காரங்களா? இந்த ஆண்டாள் சர்ச்சையானது சாதாரண விஷயம் கிடையாது. தமிழகத்தில் ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் கொண்டு வந்து ஆதாயம் தேடணுன்ற உள்நோக்கத்தோடு கயவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சர்ச்சை தான் இது. இந்த கயவர்கள்லாம் யார்? வைரமுத்துவா, பாரதி ராஜாவா, ஹெச் ராஜாவா, நயனா நாகேந்திரனா? இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் ஒரு பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த பெண். இதை சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு பெருமையோ இல்லை, எந்த ஒரு அசிங்கமோ கிடையாது. இன்ஃபேக்ட் என்னை மோனிகா அப்படின்னு அழைத்ததை விட கிருஷ்ணா அப்படின்னு தான் பல முறை கூப்பிட்டுருக்குறாங்க. ஏன்னா அதுதான் என்னுடைய இயற்பெயர். என்னுடைய பள்ளி நாட்களில் ஆண்டாளை பற்றி பேசியும் அவர்களுடைய பாடலை பாடியும் பரிசுகள் நான் வாங்கியிருக்கிறேன். இன்ஃபேக்ட் எனக்கு கிருஷ்ணனை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு ஆண்டாளை பிடிக்கும். சரி, இந்த சர்ச்சையின் பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம். வைகையில் ஊர் முழுக வல்லூரும் சேர்ந்தெழுக கைப்பிடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே, எனக்கொன்று ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கொன்று ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா. இந்த சர்ச்சையில் ரெண்டு பேரோட பேரு அடிபடுது. ஒன்று வைரமுத்து அவர்கள், இன்னொன்று ஹெச் ராஜா. வைரமுத்து அவர்கள் யாரோ சொன்ன ஒரு விஷயத்த மேற்கொள்றாரு, அதற்கு ஹெச் ராஜா வைரமுத்துவையும் வைரமுத்து அவர்களுடைய அம்மாவையும் அசிங்க அசிங்கமா பேசியிருக்காரு. வெட்டி போய் வைரமுத்து பேசி விட்டாங்கறேனா, அயோக்கியம். நீ எப்படிடா என் ஆண்டாள் தாயை பத்தி பேசுவ? இந்த வைரமுத்து போன்ற ஈன பிறவிகள் தாசி மகன்கள் இனிமேல் இந்த மாதிரி பேச துணிய கூடாது. இப்ப பார்த்த காணொலியில நீங்க வைரமுத்து அவர்களை பத்தி இன்னொன்னு சொல்றீங்க, வெட்டி பையன் வைரமுத்து அப்படின்னு சொல்றீங்க. ஏன் சார் இந்த வெட்டி பையன் வைரமுத்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2003 பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு, அதுவும் உங்களுடைய பிஜேபி கவர்மெண்ட் அந்த பீரியடில். 2014 பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. அண்ட் அது போக என்ன ஒரு 7 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அண்டு சில மாநில விருதுகள் வாங்கியிருக்காரு. அண்டு கலைமாமணி அவார்டு, சாகித்ய அகாடமி அவார்டு இதெல்லாம் வாங்கியிருக்காரு. இவர் வெட்டி பையன். சரி சார், இவர் வெட்டி பையன்னா நீங்கள் எந்த பையன் சார்? சரி, நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய விக்கிபீடியாவில் போய் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணேன். அதாவது இதுவரைக்கும் நீங்கள் பண்ண சாதனையிலே ஒன்றே ஒன்று தான், என்ன தெரியுமா? 2001 காரைக்குடியில் நடந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கிறீங்க, அதுவும் அதிமுகவுடைய ஆதரவில் ஜெயிச்சிருக்கிறீங்க. அந்த 5 எம்எல்ஏவாக இருந்த பிறகு 2006 நடைபெற்ற அந்த எலெக்ஷனில் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு ரொம்ப கேவலமாக வெறும் 3% ஓட்டு வாங்கி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதன் பிறகு நீங்கள் நிறைய தேர்தல்களில் வந்து போட்டிகிட்டிருக்கிறீங்க. சமீபத்தில் நடந்த சாரணர் தேர்தலில் கூட ஆளே தெரியாத ஒருத்தர்கிட்ட ரொம்ப படு கேவலமாக தோல்வியேற்றிருக்கிறீங்க. அதாவது 50% வாக்குகள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் நீங்கள் பல தேர்தல்களில் போட்டிட்டாலும் ஒரே ஒரு தேர்தலில், அதுவும் அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்ததால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. ஆக மொத்தத்தில் மக்களால் முழுவதுமாக வெறுக்கப்பட்டு துரத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட நீங்கள் எந்த பையன் சார்? இதே கூட்டத்தில் ஹெச் ராஜா கிறிஸ்தவத்தில் இயேசுன்ற ஒருத்தரே கிடையாது, அதாவது கிறிஸ்தவர்கள் வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கற்பனை உருவம் தான் இயேசு. ஹிந்துவில் எப்படி கிருஷ்ணர் இருக்காரோ அதை பார்த்து அப்படியே காப்பி அடித்து இயேசுவை உருவாக்குனாங்க. ஹிந்துவில் கிருஷ்ணர் எப்படி மாடு மேய்ச்சாரோ அதே மாதிரி தான் கிறிஸ்தவத்தில் இயேசு ஆடு மேய்ச்சார் அப்படின்னு சொன்னார். அதாவது அவர் ஒரு புக்கில் படித்தாரா, இதை அப்படியே அவர் வந்து வழிமொழிஞ்சிருக்கிறாரு. கிருஷ்ணா கா மாடு மேய்ச்சான், கிரைஸ்து ஆடுமேச்சான்னு கற்பனையாக ஒரு ஃபிக்ஷியஸ் கேரக்டர் ஜீசஸ்ங்கிறதே அப்படின்னு அந்த புஸ்தகம் இருக்கு. ஐ எம் ஹேவிங் இட். இதனால
கிறிஸ்துவ இயக்கத்தை சேர்ந்தவங்க ஹெச் ராஜா அந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அதனால அவருடைய நாக்கை வெட்டணும் தலையை வெட்டணும் இப்படி சொன்ன ஹெச் ராஜாவுடைய அம்மா என்ன ஒரு டேஷா, இந்த மாதிரிலாம் யாரும் கேட்கல. இதுதான் ஹெச் ராஜாவுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். வாயில பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தர்மத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நாம் கூட தயாராக இருக்க வேண்டும். திரு நயனா நாகேந்திரன் அவர்களும் திரு ஹெச் ராஜா அவர்களும் தமிழக மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாக தான் இப்படியெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தால் அவள் ஒரு கிறிஸ்டியன், அவள் என்கிட்ட ஹெச் ராஜா பேசின வீடியோவை காமிக்கிறான். அதில் ஹெச் ராஜா என்ன சொல்லியிருக்காரு, ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் ராஜசேகர் ரெட்டி இந்துத்துவத்தை பற்றி தப்பாக பேசியிருக்கிறாரு, அதனால தான் அவர் ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்கும்போது அது வெடிச்சு செதறி இறந்து போயிருக்காரு, இன்ஃபேக்ட் அவருடைய உடலை சுரண்டி தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மலையில் ஒரு மலையிலேயே அடிபட்டு சுரண்டித்தான் எடுக்க வேண்டியிருந்தது. உனக்கு இந்த வடிவேல் ஒரு படத்தில் போட்டு ஒருத்தன் மிதிச்சு போடுவான், இனி இந்த பயிரை சுரண்டித்தாண்டா எடுக்கும். அது மாதிரியா சாம்பல் ராஜசேகர் ரெட்டியோட பாடியை சுரண்டித்தான் எடுத்தாங்க. ஏன் கருணாநிதி கூட இந்துத்துவத்தை பற்றி தப்பாக பேசியிருக்கிறதுனால தான் இன்றைக்கி அவரால் சாப்பாட்டை கூட ஒழுங்காக சாப்பிட முடியல, தொண்டை வழியாக தான் அவருக்கு சாப்பாட்டை இறக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. உடனே என்னோடய ஃப்ரெண்டு சொல்கிறா, இந்தியாவில் 1000க்கும் மேற்பட்ட இந்துக்கள் கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்காங்க, இவங்க எப்பயாவது இந்துத்துவத்தை பற்றி தப்பாக பேசியிருக்காங்களா, அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமையா, அவங்களுடைய உடலை எப்படி சுரண்டி எடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி விஷயங்களால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ரெயினை ஏற்படுது. சரிங்க, கருணாநிதி அவர்களாவது 92 வயசில் தான் இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு, ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இதுவரைக்கும் எப்போவுமே இந்துத்துவத்துக்கு எதிராக அவங்க பேசினதே கிடையாது, ஆனால் அவங்க எப்போ இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையான வெளிச்சமே நம்மளுக்கு இன்னும் தெரிய வரல. சரி, ஹெச் ராஜா இந்த மாதிரிலாம் பேசுகிறாரா, நயனா நாகேந்திரனை பார்த்தீங்கன்னா மேடையில் இப்படி பேசினா வைரமுத்துவை கொல்லலாமா அப்படின்னு அவர் கத்துறாரு. உடனே அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 2-3 பேர் கொல்லலாம் அப்படின்னு அவருக்கு உடனே ஜால்ரா போட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு ஏளனமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இந்த சாதாரணமாக பேசிவிட்டு போகிறார்கள். வைரமுத்துவை கொலை செய்யலாமா செய்யக்கூடாதா? இப்படி இருக்கக்கூடிய இந்த ஹெச் ராஜா மாதிரியும் நயனா நாகேந்திரன் மாதிரியும் இந்த இந்துத்துவத்தினுடைய புனிதமே அழிந்து போகிற நிலைமைக்கு வருதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்து தீவிரவாதம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது அதுக்கு நிறைய இந்துக்கள் ஏ அப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு அடித்து சொல்லுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய இந்த இந்து மதத்தினுடைய புனிதம் அப்படியே கம்ப்ளீட்டாக அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்குது. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயங்க, ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த விஷயத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? நீங்கள் இப்போவும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் கருத்து தெரிவிக்க மாட்டேன் அதனால் பிரச்சனை வருதுன்னு அமைதியாக இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு சிறந்த தலைவர் ஆகிறதுக்கான அடையாளம் கிடையவே கிடையாதுங்க. அட்லீஸ்ட் தமிழக மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய இந்த விஷயத்துக்காவது உங்களுடைய குரல் கொடுங்க, உங்களுடைய கருத்தை தெரிவிங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். செய்யாத குற்றத்திற்காக, இல்லாத சொல்லுக்காக பொல்லாத பழி ஏற்று வருத்தமும் தெரிவித்து நாங்கள் விடை கொண்ட பிறகும் இந்த சமூகத்தை நாங்கள் வணங்கிய பிறகும் இவர்கள் மேலும் திரிக்கிறார்கள், பரப்புகிறார்கள், இனக்கலவரத்தை மதக்கலவரத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் என்றால் தமிழ்ச் சமூகமே நீ ஞானச் சமூகம், புரிந்து கொள்வாய்.